ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டியூட்டர் ஸ்டான்லி. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டாபிக். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக்வரியில் வந்து ஃபார்ம் வேலிடேஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பேசிக்காகவே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வேலிடேஷன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஜேக்வரி வேலிடேட்டர் அப்படின்ற ஒரு பிளகின் மூலிமா ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி வேலிடேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? இதில் பாருங்கள், நான் ஒரு சின்ன ஒரு டெமோ ஒன்று காட்டியிருக்கேன். ஜஸ்ட் இந்த ரெஜிஸ்டர் பட்டன் நான் ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலிடேஷன் மெசேஜஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகிடுது. இதில் பார்த்தீங்கன்னா நேம் நான் டைப் பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எரர் மெசேஜ் உங்களுக்கு போயிடும். டேட் ஆஃப் பர்த் பாருங்கள், டைப் பண்ணுறேன், 1990-01-01 கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேட் வேலிடேஷன்ஸ் பண்ணிடுது. அண்ட் தென் இமெயில் ஐடி வேலிடேஷனும் உங்களுக்கு பண்ணிடுது. பாருங்கள், ram@gmail.com டைப் பண்ணுறேன், gmail.com. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஐடி வேலிடேஷன்ஸ் பண்ணிடுச்சு. இப்போ நான் பாஸ்வேர்ட் டைப் பண்ண போகிறேன், 1 2 3 4 5 கொடுக்குறேன். மினிமம் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 5 இருக்கணும், ஸோ 5 வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் நீங்கள் செக் பண்ணலாம், 1 2 3 4 5. அண்ட் தென் காண்டாக்ட் நம்பர் நான் செக் பண்ணுறேன். காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 10 டிஜிட் தான் இருக்கணும். அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா மினிமம் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 10 டிஜிட் இருக்கணும். ஸோ நான் ஒரு காண்டாக்ட் நம்பர் நான் டைப் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துருச்சு. இன்கேஸ் நீங்கள் 11 டிஜிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எரர் மெசேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் நீங்கள் தப்பாக டைப் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 9874 5 நான் கொடுக்குறேன், இதுவும் 5 டிஜிட் நம்பர் தான், ஆனால் பாஸ்வேர்ட் இதுவும் மேட்ச் ஆகாதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்ச் பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்துருச்சு, சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட்ஸ் வேணுமோ அந்த பாஸ்வேர்ட் கரெக்டாக வேலிடேட் நீங்கள் பண்ணிக்க முடியும், சரிங்களா? இப்போ ரெஜிஸ்டர் பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட்டட் அப்படின்ற அலர்ட் பாக்ஸ் வந்திருக்கு, சரிங்களா? இப்போ இதில் வந்து இந்த வேலிடேஷனில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட்டு வந்து ஃபார்ம் வேலிடேஷன்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவை நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம், ஜேக்வரி அஜாக்ஸ் மெத்தட் அல்லது ஜேக்வரி போஸ்ட் மெத்தட் மூலிமா நம்ம டேட்டா பேஸ்க்கு கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணிக்க முடியும், சரிங்களா? இப்போ அந்த வேலிடேட்டர் பிளக்கிங் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் கூகுள் போய்க்கிறேன். கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜேக்வரி ஃபார்ம் வேலிடேட்டர்னு டைப் பண்ணுங்கள். ஜேக்வரி ஃபார்ம் வேலிடேஷன், வேலிடேட்டர் இந்த மாதிரி ஏதாவது டைப் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜேக்வரி வேலிடேஷன் .org, ஜேக்வரி வேலிடேஷன் ஓஆர்ஜி அப்படின்ற இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வேலிடேட்டர் பிளகினோட அஃபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு கிடச்சிரும். இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளகின். நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த பிளகினை டவுன்லோட் பண்ணி உங்கள் ரியல் டைம் வெப்சைட்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும், சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், இதில் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு சாம்பிள் கோடு ஒன்று கொடுத்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த இந்த பிளகின் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சி போய் நீங்கள் டொனேட் பண்ணுறதா இருந்தால் இங்கே டொனேட் பட்டன் கிளிக் பண்ணி டொனேட் பண்ணிக்க முடியும். இப்போ கரண்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1.170 அப்படின்ற வெர்ஷன் எம்ஐடி லைசன்ஸில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் இந்த டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேஜுக்கு ரீடாக்ட் பண்ணும், ஓகேங்களா? இந்த கெட் ஹப் அப்படின்ற இந்த பேஜுக்கு போகும். இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் வெப்சைட். இது இந்த வெப்சைட்டில் பார்த்தா கரண்ட் வெர்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேக்வரி வேலிடேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் இது ஒரு கிளிக் பண்ணுங்கள், 1.17.0. இது நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் சேவ் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும், சரிங்களா? இது டவுன்லோட் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த பிளகினை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், நான் ஒரு பேசிக் டெம்ப்ளேட் ஒன்று வச்சுருக்கேன். அந்த டெம்ப்ளேட்டில் நான் இந்த ஜிப் ஃபைலை நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் கொடுங்க, ஓகேங்களா? எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா இந்த வேலிடேஷனுக்கான ஃபோல்டர் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த ஜிப் ஃபைல் எனக்கு தேவையில்ல, ஸோ நான் டிலீட் பண்ணிடுறேன். இந்த ஃபைலை நான் என்ன பண்ணுறேன்னா ஜேஎஸ் அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இந்த ஃபோல்டரை நான் ஜேஎஸ்ன்னு சொல்லி நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், டிஃபால்ட்டாக டெமோ ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா? டெமோ மீன்ஸ் என்னென்னா அவங்களே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்து பண்ணிக்க முடியும், சரிங்களா? நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா எனக்கு இந்த டெமோ தேவையில்லை, ஸோ இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இது எனக்கு தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன், சரிங்களா? இந்த ரெண்டு ஃபைல் மட்டும் நான் வச்சுக்கிறேன், ரெண்டு ஃபோல்டர் மட்டும் நான் வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் இருக்கிற கோட்ஸ் எல்லா ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸையும் கட் பண்ணி எடுத்து காமனாக நீங்கள் வெளியே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், எல்ஐபியில் இருக்கிறதையும் கட் பண்ணுறேன், அதே நான் என்ன பண்ணுறேன்னா வெளியே இந்த ஜேஎஸ் ஃபோல்டருக்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இப்போ தேவையில்லாத இந்த ரெண்டு இந்த எம்டி ஃபோல்டர்ஸை நான் டெலிட் பண்ணிடுறேன், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போல் நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளோட டெம்ப்ளேட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிம்பிளாக ஒரு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி நான் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம சிஎஸ்எஸ் ஃபைலில் பார்த்திங்கன்னா பேசிக் வேலிடேஷன்ஸ் நான் பண்ணியிருக்கேன், பேசிக் ஸ்டைலிங் நான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்ஜின் இருக்குது, பேடிங் இருக்குது,
அண்ட் தென் பாடிக்கு நம்ம ஸ்டைலிங் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி ஒரு சிம்பிள் ஸ்டைலிங் நான் ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணும்னா நம்ம வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேங்களா. இது நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலான்னா, நம்ம வேலிடேஷன் பர்பஸ்க்காக இந்த டெம்ப்ளேட் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காமன் டெம்ப்ளேட் நான் ஒன்று வச்சுருக்கேன். இந்த டெம்ப்ளேட்டில் ஒன் பை ஒன்னாக நம்ம எப்படி வேலிடேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த ஜேஎஸ் ஃபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபைல்ஸை நம்ம சோர்ஸ் கோடோடு நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்க் பண்ண வேண்டிய ஃபைல் ரெண்டே ரெண்டு ஃபைல் தான். ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா ஜேக்வரி டாட் ஜேஎஸ், இன்னொரு ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்வரி வேலிடேட் டாட் ஜேஎஸ் அல்லது ஜேக்வரி வேலிடேட் மின் டாட் ஜேஎஸ், ரெண்டில் ஏதோ ஒன்று நீங்கள் கொடுத்துக்கலாம், சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட பேஜில் வந்து பாருங்கள், பாட்டம் ஆஃப் த பேஜில் ஃபஸ்ட்டு எஸ்ஆர்சி கொடுத்துக்கிறேன். ஸ்கிரிப்ட் டேக்கில் எஸ்ஆர்சியில் ஃபஸ்ட்டு ஃபைல் நீங்கள் ஜேக்வரி ஃபைல் போட்டுக்கோங்க, ஓகேங்களா. ஜேக்வரி டாட் ஜேஎஸ் இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ஃபோல்டரோட லொக்கேஷனை கரெக்டாக லொக்கேட் பண்ணுங்கள், சரிங்களா. ஜேஎஸ் ஸ்லாஷ் ஜேக்வரி அப்படிங்கிறத போட்டுக்கோங்க, சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதே ஜேஎஸ் ஃபோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேலிடேட் அப்படின்ற இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலில் தான் நாம் பண்ண போகிற வேலிடேஷன்ஸ் எல்லாமே இன்பில்ட்டாக இந்த ப்ளகின்ல பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஜஸ்ட் இந்த ஃபைலை கிளிக் இன்க்ளூட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தா ஃபங்க்ஷன் நேம் வச்சு நீங்கள் கால் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஒவ்வொரு ஃபங்க்ஷன் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அங்கே இருக்கும், அந்த ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் கால் பண்ணிக்க முடியும், சரிங்களா. இப்போ இதை நான் சேவ் பண்ணிவிட்டேன். இந்த ஸ்கிரிப்ட் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஜில் கனெக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு சிம்பிளாக நம்ம டாக்குமெண்ட் ரெடி ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போ இதில் பாருங்கள், நான் ஸ்கிரிப்ட் டேக் போடுறேன். நான் இதை ஜூம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். நான் ஸ்கிரிப்ட் டேக் போட்டுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாலர் டாக்குமெண்ட் ஸ்மால் லெட்டரில் போட்டுக்கோங்க, DOCUMENT டாக்குமெண்ட் டாட் ரெடி. டாக்குமெண்ட் ரெடி ஆன உடனே எனக்கு ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன், அந்த ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு கர்லி பிரேசஸ் போட்டுக்கிறேன். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் ஒரு அலர்ட் மெசேஜ் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன், ஓகேங்களா. ஜஸ்ட் அலர்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். அலர்ட்டில் நான் டெஸ்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. இப்போ இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இதை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் அவுட்புட்டில் உங்கள் ப்ரௌசரில் ஜஸ்ட் F5 ப்ரெஸ் பண்ணுங்கள். டெஸ்ட் அப்படின்ற இந்த அலர்ட் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் ஜேஎஸ் ஃபைல் கரெக்டாக லிங்க் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், சரிங்களா. இப்போ நம்ம வேலிடேட்டர்ஸ் நம்ம என்ன பண்ணலான்னா ஒன் பை ஒன்னாக நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம், சரிங்களா. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த சப்மிட் ஆக்ஷன் நடக்கணும். இது நடக்கிறதுக்கு முன்னால் எனக்கு இந்த வேலிடேஷன் நடக்கணும், சரிங்களா. அப்போ இந்த சப்மிட்டை நம்ம வந்து டிஃபால்ட்டாக இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணும்போது பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வேல்யூஸ் வந்து இங்கே பாருங்கள் கெட் மெத்தடில் பாஸ் ஆயிருக்கு. டிஃபால்ட் மெத்தட் வந்து பண்ணால் கெட் மெத்தட், சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டிஃபால்ட் மெத்தடை வந்து நான் டிசேபிள் பண்ண போகிறேன். டிசேபிள் பண்ணிவிட்டு வேலிடேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்மிட் ஆக்ஷன் நடக்கணுன்றதுக்காக இன்பில்ட்டாக இருக்கிற வேலிடேட்டர் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா டாலர் டாட். இப்போ நான் டைப் பண்ணுற இந்த ஃபங்க்ஷன் வந்து எதில் இருக்குன்னா நம்ம வேலிடேட்டர் மின் டாட் ஜேஎஸ் ஃபைல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த ஃபைல் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜேக்வரி டாட் வேலிடேட் டாட் ஜேஎஸ், இந்த ஃபைல் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம், சரிங்களா. நான் பாருங்கள் வேலிடேட்டர்ன்னு டைப் பண்ணுறேன், DATOR வேலிடேட்டர் டாட் செட் டிஃபால்ட். பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேட்டர் டாட் செட் டிஃபால்ட், இதில் ஆர்குமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்மிட் ஹேண்ட்லர் பாஸ் பண்ணுறேன். இந்த சப்மிட் ஹேண்ட்லர் எனக்கு என்ன பண்ணணுன்னா, இப்போ நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகணும்னா அலர்ட் மெசேஜில் சப்மிட்டட்னு வரணும், ஓகேங்களா. இது நான் வந்து வேலிடேட்டரில் நான் டிஃபால்ட்டாக செட் பண்ணதுனால எனக்கு என்ன ஆகும்னா என்னோடய வேலிடேஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம், வேலிடேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஃபார்ம் நான் கொடுத்த வேலிடேஷன்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் எனக்கு என்ன ஆகும்னா இந்த அலர்ட் மெசேஜ் எனக்கு டிஸ்பிளே ஆகும், சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இந்த ஒர்க் நான் முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த லைனில் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஃபார்மில் இருக்கிற ஒவ்வொரு காம்போனெண்ட்டையும் நம்ம வேலிடேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், இந்த ஃபார்முக்கு நான் ஒரு ஐடி நேம் கொடுத்துருக்கேன், இதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட் நேம் ஃபஸ்ட் மெயின் சாரி ஃபுல் நேம். இந்த ஃபுல் நேமை நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு டிஃபால்ட்டாக ஹேஷ் FRM அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க, டாட் வேலிடேட், ஓகேங்களா. டாட் வேலிடேட்டுன்னு போட்டுட்டு அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கால் பண்ணிக்கோங்க. இது வந்து ஐடி செலக்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செலக்டர். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், செலக்டர்ஸ் கரெக்டாக அந்த ப்ராக்கெட்ஸ் போடுங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ப்ராக்கெட்ஸ்லேயோ கமாலேயோ கொட்டேஷன்ஸ்லேயோ நம்ம இது தப்பு பண்ணோம்னா இதில் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. நம்ம ப்ரௌசரில் போய் கன்சோலில் போய் பார்த்துட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. இப்போ பாருங்கள், ஜஸ்ட் இதை நான் கொடுத்துட்டேன். இதை சேவ் பண்ணுங்கள், நீங்கள் அவுட்புட்டில் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள்.
நான் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் சப்மிட்டட்னு வந்திருக்கு. ஆனால் இதில் நல்லா கவனிங்க, நான் எந்த ஒரு வேலிடேஷனும் பண்ணல, ஸோ எம்டியாக இருக்குது. வேலிடேஷன்ஸ் எதுவும் பண்ணாதனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஹேண்ட்லர் கால் ஆகிடுச்சு, எனக்கு ஒர்க் ஆகிடுச்சு. சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணணும்னா என்னோடய வேலிடேஷன்ஸ் நான் பண்ணணும். இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ஒன் பை ஒன்னாக இதோட ஐடி நேமை வச்சு தான் நான் வேலிடேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, எதுக்காக இந்த இடத்துல நேமும் நான் கொடுத்துருக்கேன்னா, நம்ம இந்த 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 வீடியோ சீரீஸில் நம்ம வந்து ஜஸ்ட் வந்து வேலிடேஷன் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இன் ஃபியூச்சரில் நீங்கள் இதை வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் இந்த நேம் மூலிமா தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம். சரிங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ சீரீஸில் ஜேக்வெரியில் வந்து பார்த்தீங்கன்னா அஜாக்ஸ் மெத்தடில் போஸ்ட் மெத்தடில் எப்படி டேட்டா பேஸில் சேவ் பண்ணுறது அப்படின்ற வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவோடு நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல இந்த நேமுக்கு நான் வேலிடேட் பண்ண போகிறேன். வேலிடேஷன் பண்ணுறதுக்கு மொத்தம் ரெண்டு விதமான ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்து நம்ம என்ன ரூல்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத டைப் பண்ணணும். சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரூல்ஸ் ஃபஸ்ட் நான் டைப் பண்ணுறேன். இந்த ரூல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சின்டெக்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், இது ஜேக்வரி வேலிடேட்டர் பிளகினோட சின்டெக்ஸு. அதே மாதிரி செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ்க்கு அப்புறம் இப்போ சப்போஸ் எரர் வந்ததுன்னா கஸ்டம் மெசேஜாக நம்ம என்ன பண்ணலான்னா கொடுத்துக்கலாம். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இந்த மெசேஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜஸில் வந்து நீங்கள் என்ன எரர் மெசேஜ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். சரிங்களா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா நேமுக்கு வேலிடேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த நேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட ஐடி நேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐடி நேமை ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. உங்கள் ரூல்ஸில் அந்த ஐடி நேமுக்கு என்ன ப்ராசஸ் நடக்கணுமோ அந்த ப்ராசஸை நீங்கள் போடுங்க. சரிங்களா, இப்போ இந்த இடத்துல நான் சிம்பிளாக என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய நேமுக்கு வந்து வேல்யூஸ் அவங்க கண்டிப்பாக கொடுக்கணும், அந்த வேலிடேஷன் மட்டும் எனக்கு பண்ணால் போதும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நேம் அப்படின்ற ஐடி நேமை போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு கோலன் போடுங்க, டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ரிக்வயர்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். சரிங்களா, ரிக்வயர்ட் அப்படிங்கிறது என்ன மீனிங்னா கண்டிப்பாக அவங்க அந்த டேட்டாவை டைப் பண்ணணும் அப்படின்ற அர்த்தம். சரிங்களா, req-u-i-r-e-d ரிக்வயர்ட். ஓகேங்களா, இது நீங்கள் போட்டுக்கோங்க. அண்ட் தென் இதுக்கு ஒரு மெசேஜ் நாம் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மெசேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜஸ்க்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் நேம் கொடுங்க. நேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மெசேஜ் வேணுமோ அந்த மெசேஜை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதில் நான் என்ன பண்ணுறேன்னா மெசேஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெசேஜ் நம்ம டைப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ளீஸ் என்டர் யுவர் நேம், ப்ளீஸ் என்டர் யுவர் நேம். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு கஸ்டம் மெசேஜ் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இதை நான் சேவ் பண்ணுறேன். இப்போ என்னோடய அவுட்புட் ஸ்க்ரீனில் போயிட்டு ஜஸ்ட் நான் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுறேன். இப்போ இதில் பாருங்கள் ரெஜிஸ்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்களா வேலிடேஷன் சூப்பராக வந்துருச்சு. இல்லை அந்த ரெக்வைர்ட் நாம கஸ்டம் மெசேஜ் கொடுத்தோம், அந்த கஸ்டம் மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துருச்சு. நீங்கள் இதை டைப் பண்ண உடனே பாருங்கள் அந்த எரர் மெசேஜ் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இப்போ இது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்வரி வேலிடேஷன் பிளகினாக கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா, இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் எப்படி நம்ம கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா, இப்போ அடுத்த எலமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு இதாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டேட் வேலிடேஷன் பண்ணணும். நிறைய பேர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா வேலிடேஷனில் டேட் வேலிடேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு இந்த சீரீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா, இதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் நான் வந்து டேட் ஆஃப் பர்த் இதில் பாருங்கள் நீங்கள் கொடுக்க இந்த சின்டெக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான சின்டெக்ஸ். டிஓபி இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட் ஆஃப் பர்த்தோட ஐடி. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த நேமுக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு வேலிடேஷன் பண்ணேன், என்னென்னு பார்த்தா கண்டிப்பாக அவங்க டைப் பண்ணியிருக்கணும் ரிக்வயர்ட் ஃபீல்டை நான் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, டேட் ஆஃப் பர்த் பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு விதமான ஒரு சார் ரெண்டு விதமான வேலிடேஷன்ஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வேலிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவன் டைப் பண்ணியிருக்கணும், செகண்ட் வேலிடேஷன் அந்த டேட் ஃபார்மேட்டில் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இதுக்காக நீங்கள் சிங்கிள் வேலிடேஷன் பண்ணுறதா இருந்தால் ஒரே லைனில் போட்டால் போதும், இல்லை மல்டிபிள் வேலிடேஷன் பண்ணுறதா இருந்தால் ரெண்டு கர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் நீங்கள் போடணும். சரிங்களா, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ரூல் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் ரூல் போகிறதுக்கு நீங்கள் ஒரு கமா போடுங்க. சரிங்களா, இப்போ இதில் பாருங்கள் நான் ரிக்வயர்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன், req-u-i-r-e-d ரிக்வயர்ட். ஓகேங்களா, ரிக்வயர்ட் கோலன் போட்டு ட்ரூ கொடுங்க. மல்டிபிள் ரூல்ஸ்னால கமா கொடுங்க. அடுத்த ரூலுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா என்ன டைப் பண்ணணுமோ டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன என்ன பண்ண போகிறேன்னா டேட் ஆஃப் பண்ணால் டேட் அப்படின்ற ரூல் நான் கொடுக்க போகிறேன். டேட் ட்ரூன்னு கொடுத்தா போதும். சரிங்களா,
இதில் இந்த ஜேக்வரி வேலிடேட்டர் பிளகின்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லா விதமான வேலிடேஷன்ஸும் டேட்டுக்காக அவங்க பண்ணிட்டாங்க. நீங்கள் ஜஸ்ட் இது ஒரே ஒரு லைன் மட்டும் நீங்கள் டைப் பண்ணால் போதும், அந்த வேலிடேஷன் பக்காவாக நடந்துடும். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், எரர் கஸ்டம் எரர் மெசேஜ் நம்ம கொடுக்கணும். ஒன்று வந்து அவங்க கண்டிப்பாக டைப் பண்ணணும், இன்னொன்று டேட் ஃபார்மெட் கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? இதுக்காக பாருங்கள், நான் மெசேஜில் ஜஸ்ட் ஒரு கமா கொடுக்குறேன். இந்த கமாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடி வேல்யூவை கொடுங்க, டேட் ஆஃப் பர்த்தோட ஐடி வேல்யூவை கொடுங்க. ஜஸ்ட் ஒரு கோலன் போடுங்க, ரெண்டு கர்லி ப்ராக்கெட்ஸ் நான் போட்டுக்கிறேன். இது மல்டிபிள் மெசேஜ்னால கர்லி ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், சிங்கிள் மெசேஜ்னா டேரெக்டாக நீங்கள் அந்த டபுள் கோட்டேஷன் குள்ளே நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இதில் மல்டிபிள் கஸ்டம் மெசேஜஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரிக்வயர்ட் ஃபீல்டு, ரிக்வயர்டு சப்போஸ் அவங்க டைப் பண்ணாமல் இருந்தால் என்ன சொல்லணுமோ அந்த மெசேஜை நம்ம இதில் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஜஸ்ட் நான் ஒரு கோலன் போடுறேன். இதுலேயும் பாருங்கள், முக்கியமான விஷயம், ஒரு ரூல், ஒரு மெசேஜ் நீங்கள் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் வந்து அடுத்த மெசேஜ் நீங்கள் கமா யூஸ் பண்ணி தான் நீங்கள் கொடுக்கணும். செப்பரேட்டர் வந்து இங்கே கமாவாக யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் யோர் டேட் ஆஃப் பர்த், என்ன கஸ்டம் மெசேஜ் ஒன்றுமோ கொடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் அடுத்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஃபார்மேட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த ரூல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூல் அப்படியே இங்கே டைப் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு கோலன் கொடுங்க, ப்ளீஸ் enter correct date format. இந்த கஸ்டம் மெசேஜ் உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுங்க. நான் இதுதான் இதுதான் நம்ம டைப் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, நீங்கள் உங்களுக்கு என்ன மெசேஜ் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதை நான் சேவ் பண்ணிவிட்டேன். அண்ட் தென் அவுட்புட்டில் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்களா, எனக்கு ரிக்வயர்ல நான் கொடுத்தது வந்துச்சு பார்த்தீங்களா, ப்ளீஸ் என்டர் யுவர் டேட் ஆஃப் பர்த். ஓகேங்களா? இப்போ நான் நேம் டைப் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலிடேஷன் கரெக்டாக நடந்துருது. அதே மாதிரி பாருங்கள், எனக்கு இயர் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிஃபால்ட்டாக வந்து இயர் மந்த் டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசரில் எடுக்கிற ஃபார்மேட். அதே மாதிரி MySQL டேட்டா ஃபார்மேட்லேயும் பார்த்தீங்கன்னா டேட்டுக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். இதே நீங்கள் வந்து உங்கள் ஸ்டைலில் நீங்கள் மாற்றுறதா இருந்தால் ஜேக்வரி யூஐ டேட் பிக்கர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டைலில் நீங்கள் டேட் பிக்கர் வர மாதிரி பண்ணலாம். அது நான் வந்து ஆக்சுவலி நான் ஜேக்வரி யூஐ வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? இப்போ இதில் நான் ஜஸ்ட் சிம்பிளாக டேட் ஃபார்மேட் மட்டும் நான் கொடுக்குறேன். இப்போ டேட் ஆஃப் பர்த் ஜஸ்ட் 2000 கொடுக்குறேன். ஐஃபன் மந்த் வந்து இங்கே பார்த்தீங்களா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் கரெக்டாக கொடுக்கல. ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் எரர் மெசேஜ் எனக்கு கால் ஆகிடுச்சு, 2000 அக்டோபர் 21 அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக 21st அக்டோபர் 2000 அப்படின்றது கரெக்டாக வந்துருச்சு. இன்கேஸ் நீங்கள் டேட் 210 கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக வேலிடேட் உங்களுக்கு பண்ணிடுச்சு. இதே 32 கொடுத்தீங்கனாலும் எரர் வந்துடும். ஓகேங்களா? 31 கொடுக்குறேன், அக்டோபர் 31 டேஸ் எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலிடேஷன்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு, இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகிடும். இதே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க, நீங்கள் வேலிடேஷன்ஸ் தப்பாக பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா அங்கே சப்மிட் ஆகாது. பார்த்தீங்களா? எந்த ஒரு ஆக்ஷனுமே நமக்கு நடக்காது. ஓகேங்களா? அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைப் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆட்டோ கம்ப்ளீட் வருது வந்து பார்த்தீங்கன்னா யூசரை வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணும். சரிங்களா? இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னா, உங்கள் ஃபார்மில் போயிட்டு ஆட்டோ கம்ப்ளீட் ஆஃப் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஆட்டோ கம்ப்ளீட் ஈக்குவல் டு ஆஃப், இது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ கம்ப்ளீட் ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆட்டோ கம்ப்ளீட் கொடுக்காதீங்க, லாகின் ஃபார்மில் நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ராம் டைப் பண்ணுறேன், எனக்கு ஆட்டோ கம்ப்ளீட் எதுவுமே வரலை. அதே மாதிரி 1990 01 01 கரெக்டாக இருக்குது, சப்மிட் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகும். இப்போ அடுத்தது நம்ம இமெயில் ஐடி வேலிடேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சேம் இதே மாதிரி தான், அடுத்த செட் ஆஃப் ரூல்ஸ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ கமா கொடுக்குறேன், என்னோட இமெயிலோட இமெயில் ஃபீல்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வந்து இமெயில் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இமெயில் மட்டும் நீங்கள் கொடுங்க போதும். இமெயில் ஒரு கோலன் ரெண்டு கர்லி பிரேசஸ் இதுக்குள்ளே பாருங்கள், சேம் இதே ப்ராசஸ் தான், ரிக்வயர்ட் ட்ரூ கொடுங்க, கண்டிப்பாக இமெயில் டைப் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஃபார்மேட் வந்து கண்டிப்பாக வேலிடேட் பண்ணணும், இது ரொம்ப முக்கியம். அட் சிம்பிள் டாட் சிம்பிள் கரெக்டாக இருக்கா, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இதுவே வேலிடேட் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கள், இமெயில் மட்டும் கொடுங்க போதும், கோலன் போட்டு அந்த ரூலை நீங்கள் ட்ரூ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவே உங்களுக்கு வேலிடேட் பண்ணிவிடும். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், எனக்கு ரெண்டு ரூல் இருக்குது. ஃபஸ்ட் ரூல் வந்து கண்டிப்பாக டைப் பண்ணணும், கமா போடுங்க. செகண்ட் ரூல், இமெயில் எனக்கு கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? இமெயில் ஃபார்மெட்டில் கண்டிப்பாக இருக்கணும். இன்கேஸ் இந்த ஃபார்மெட் நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா அப்படின்னா நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலிமா நம்ம இமெயில் ஐடியா வேலிடேட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ரிஸ்கியாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வேலிடேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வேலிடேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி அதோட எரர் மெசேஜையும் நான் உங்களுக்கு வேலிடேட் பண்ணுறேன். இமெயில் அந்த எரர் மெசேஜ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரிக்வயர்ட் ஃபீல்டுக்கு நான் வேலிடேட் பண்ணுறேன். ரிக்வயர்டு ப்ளீஸ் என்டர் யுவர் இமெயில் ஐடி,
please enter your email ID. Email ID or address. ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மெசேஜ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா டேட் கொடுக்குறேன், சாரி டேட் இல்லை, இது இமெயிலால் நம்ம என்ன பண்ணலான்னா இமெயிலுங்கிறத கொடுத்துக்குறோம். இமெயிலோட மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் த வேலிட் இமெயில் ஐடி. ஓகேங்களா, ப்ளீஸ் என்டர் தி வேலிட் இமெயில் அட்ரஸ் ஆர் ஐடி. ஓகேங்களா, இதை கொடுத்துக்கோங்க. இதை நான் சேவ் பண்ணுறேன், அவுட்புட்டில் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா எனக்கு ஏதோ ஒரு எரர் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எனக்கு நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டைப் பண்ணதில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, சரிங்களா. இதை எப்படி நீங்கள் டீபக் பண்ணலான்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள், இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் போடுங்க. இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சோல் பார்ட் ஒன்று இருக்கும் பாருங்கள். இந்த கன்சோல் பார்ட்லாம் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிடும். லைன் நம்பர் 55ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்ஸிங், ஏதோ ஒரு சைன் மிஸ்ஸிங் காட்டுது. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லைனை ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்களா இந்த இடத்துல பாருங்கள், முக்கியமாக இந்த லைனில் எரர் பண்ணியிருக்கேன். எப்போவுமே மெசேஜ் கொடுக்குறீங்களோ அல்லது ரூல்ஸ் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒரு கோலன் ஒன்று போடணும், நான் கோலன் போடாமல் விட்டுருக்கேன். ஸோ இதுதான் என்னோட பார்த்தீங்களா, எரர் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் ஆகிடும், நம்ம வேலிடேஷன் ப்ராசஸ் நடக்காது, சரிங்களா. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கோலன் நான் போட்டுக்கிட்டேன். இப்போ அவுட்புட்டில் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த மாதிரி கஸ்டம் எரர் மெசேஜ் வந்துருச்சுனாவே நீங்கள் பண்ணியிருக்கிற கோடு வந்து கரெக்டான கோட். இங்கே பாருங்கள் 2001001 ராம் பார்த்தீங்களா, ஜஸ்ட் நான் ராம் மட்டும் கொடுக்குறேன். வேலிட் செகண்ட் எரர் மெசேஜ் கால் ஆகிடுச்சு, @gmail.com கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டான மெசேஜ் வந்துருச்சு, ஓகேங்களா. இப்போ பாருங்கள் நான் இன்கேஸ் வந்து நான் வந்து தப்பான இமெயில் ஐடி நான் தப்பாக போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ரெஜிஸ்டர் கொடுக்குறேன், இது வேலிடேட் ஆகாது, சப்மிட் நடக்காது. ஓகே, சப்மிட் வேலிடேஷன் எனக்கு நடக்கவே நடக்காது. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் காண்டாக்ட்க்கு நம்ம பார்க்கலாம். பாஸ்வேர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் பாஸ்வேர்டையும் பாஸ்வேர்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி நம்ம இதோட ஐடி நேம் பார்த்துக்கோங்க பாஸ். ஸோ நான் என்ன பண்ணேன், டேரெக்டாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூலில் இமெயிலுக்கு அப்புறம் நம்ம ஐடியை போட்டுக்கலாம், சரிங்களா. இமெயிலுக்கு அப்புறம் பாஸ்வேர்டை போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், கமா போடுறேன், ஜஸ்ட் பாஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன், கோலன், ரெண்டு கர்லி பிரேசஸ், இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வயர்ட் ட்ரூ, கண்டிப்பாக அவங்க பாஸ்வேர்டை டைப் பண்ணியிருக்கணும். நீங்கள் ரிக்வயர்ட் ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க டைப் பண்ணாமல் கூட சப்மிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. அதே மாதிரி பாஸ்வேர்டோட லென்த் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 5 கேரக்டர் இருக்கணும், இல்லை 10 கேரக்டர் இருக்கணும், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா மின் லென்த் 5 அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன், சரிங்களா. இதை நம்ம என்ன பண்ணலான்னா ஈஸியாக வேலிடேட் பண்ணிக்க முடியும். கீழே வந்து பாருங்கள் எரர் மெசேஜில் கஸ்டம் மெசேஜில் நான் ஜஸ்ட் நான் பாஸ் கொடுத்துக்கிறேன், கோலன், அந்த ஐடி நேம் தான் உங்களுக்கு கரெக்டாக கொடுங்க, ஐடி நேம் தப்பாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வராது, சரிங்களா. ரிக்வயர்டில் வந்து ப்ளீஸ் என்டர் யுவர் பாஸ்வேர்ட், ஓகேங்களா. அதே மாதிரி செகண்ட் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மின் லென்த் இருக்குது, பார்த்தீங்களா. மின் லென்த் பொறுத்த வரைக்கும் அந்த ரூல் அப்படியே காப்பி பண்ணுங்கள், இங்கே நீங்கள் கஸ்டம் மெசேஜாக கொடுங்க, பாஸ்வேர்டு லென்த் மஸ்ட் பி 5, ஓகேங்களா. உங்களுக்கு என்ன மெசேஜ் ஒன்று கொடுத்துக்கோங்க, பாஸ்வேர்ட் கேரக்டர் மஸ்ட் பி 5, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கஸ்டம் மெசேஜ் கொடுத்துக்கோங்க, சரிங்களா. இதை நான் சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ அவுட்புட்டில் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்களா எனக்கு கரெக்டான மெசேஜ் வந்துருச்சு. இப்போ நான் டைப் பண்ணுறேன், 5 டிஜிட் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. டைப் பண்ணாமல் விட்டிங்கன்னா ப்ளீஸ் என்டர் நேம். இதே வந்து ரெண்டே ரெண்டு கேரக்டர் மட்டும் நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா செகண்ட் எரர் மெசேஜ் உங்களுக்கு வந்துருச்சு, சரிங்களா. பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்வேர்ட் மாற்றியாச்சு. இதே தான் நீங்கள் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க. ஆனால் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டோட கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு நம்ம கம்பேர் பண்ணணும். பார்த்தீங்கன்னா சி பாஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதையும் பாஸ்வேர்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ஜஸ்ட் சி பாஸ் அப்படின்ற ஐடியை நான் போட்டுக்கிட்டேன், இதுக்கு ரெண்டு கர்லி பிரேசஸ் நான் கொடுத்துக்கிட்டேன். சேம் ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், ரிக்வயர்ட் ட்ரூவாக இருக்கணும், மினிமம் லென்த் கண்டிப்பாக 5 இருக்கணும், மஸ்ட் பி ஈக்குவல் டு பாஸ்வேர்டு. அடுத்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு பாஸ்வேர்டு, ஈக்குவல் டி வந்து கேபிட்டல் லெட்டர் போட்டுக்கோங்க, கோலன் போடுங்க, கோலன் போட்டுட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ள பாஸ்வேர்டோட ஐடி நேம் என்னவோ அந்த ஐடி நேமை ஹேஷ் சிம்பிளில் கொடுத்துக்கோங்க, சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஹேஷ் பாஸ். அப்போ இந்த சி பாஸ் என்ன பண்ணணும்னா பாஸ்வேர்டோட கம்பேர் பண்ணும், கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்லிவிடும், சரிங்களா. இப்போ இதை நான் சேவ் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த கஸ்டம் எரர் மெசேஜும் நம்ம கொடுத்துக்கலாம், சி பாஸ் கோலன்
சேம் மேலே இருக்க அந்த டூ லைன்ஸ் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன், கீழே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் என்டர் யுவர் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் CONFIRM. பாஸ்வேர்ட் மத் பி 5 கேரக்டர்ஸ். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஈக்குவல் டு அப்படின்ற இந்த ரூலுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு கஸ்டம் மெசேஜில் நம்ம கொடுத்துக்கலாம் மிஸ்மேட்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை சேவ் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் எனக்கு ரூல் செட் ஆகிடுச்சு. இப்போ நான் பாஸ்வேர்டு 1 2 3 4 5 கொடுக்குறேன். கரெக்டாக எனக்கு பாஸ்வேர்ட் ஃபீல்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, 1 2 3 4 5. ஸோ ரெண்டுமே கரெக்டாக நான் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டா மேட்ச் ஆகிடுச்சு. இன்கேஸ் நான் பாஸ்வேர்ட் தப்பாக கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக மிஸ்மேட்ச் பாஸ்வேர்ட் கொடுத்துரும். நீங்கள் ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகாது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் நான் பாஸ்வேர்ட் வேலிடேஷனும் நான் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூசர் வந்து கேரக்டர் டைப் பண்ணக்கூடாது, டிஜிட்டை மட்டும்தான் டைப் பண்ணணும். அண்ட் தென் லென்த் வந்து 10 கேரக்டர்ஸ் இருக்கணும். சரிங்களா? இதை நம்ம ஈஸியாக நம்ம பண்ண முடியும். இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஐடி நான் எடுத்துக்கிறேன். ஐடி மீன்ஸ் அந்த காண்டாக்டோட ஐடியை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஐடி வேல்யூவை நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் கோலன் ரெண்டு கல்லி பிரேசஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்வயர்ட் நம்ம கொடுத்துக்கலாம். ரிக்வயர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ. கண்டிப்பாக யூசரோட காண்டாக்ட் நம்பர் டைப் பண்ணணும் அப்படின்னா ட்ரூ கொடுத்துக்கோங்க. இல்லை அவங்க டைப் பண்ண வேணாம்னா நீங்கள் இந்த இந்த ரூலை நீங்கள் போட தேவையில்லை. நீங்கள் ஃபால்ஸ் கொடுத்தாலும் சரி, அல்லது இந்த ரூல் நீங்கள் போடாமல் விட்டாலும் சரி. ஓகேங்களா? அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்ஸ். இது ரொம்ப முக்கியம். டிஜிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரூ கொடுத்தீங்கன்னா நம்பர்ஸ் தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு வாங்காது. அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா மேக்ஸ் லென்த் 10 கேரக்டர்ஸ். பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் நம்பர் நமக்கு 10 டிஜிட் தான் இருக்கணும்னு நம்ம இது கொடுத்துக்கலாம். இதே மினிமம் லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 10 கேரக்டர்ஸ். மேக்ஸிமமும் 10 தான் இருக்கணும், மினிமம் 10 தான் இருக்கணும். அப்போ கண்டிப்பாக நம்ம 10 டிஜிட் தான் நம்ம டைப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் நம்ம கொடுத்துக்கிட்டோம். சரிங்களா? இப்போ கீழே நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட காண்டாக்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு எரர் மெசேஜ் வர மாதிரி நம்ம டைப் பண்ணிக்கலாம். கஸ்டம் மெசேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வயர்டு மின் லென்த் இது ரெண்டும் தேவைப்படுது. ஸோ ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி நான் கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மின் லென்த் மேக்ஸிமம் லென்த் டிஜிட்ஸ் மேக்ஸ் லென்த். ஓகேங்களா? இது நீங்கள் போட்டுக்கோங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் கோலன் போடுங்க, டபுள் கொட்டேஷன் போடுங்க, டபுள் கொட்டேஷனுக்கு அப்புறம் ஒரு கமா போடுங்க. சரிங்களா? இந்த கமாவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரூலுக்காக நான் கமா போட்டுக்கிறேன். லாஸ்ட் ரூலுக்கு நீங்கள் கமா போட தேவையில்லை. சரிங்களா? இதில் பாருங்கள், ப்ளீஸ் என்டர் யுவர் காண்டாக்ட் நம்பர் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். காண்டாக்ட் நம்பர். சரிங்களா? காண்டாக்ட் நம்பர் மஸ்ட் பி நியூமரிக். ஓகேங்களா? நியூமரிக் வேல்யூ கண்டிப்பாக டைப் பண்ணணும். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். லென்த் மஸ்ட் 10 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கஸ்டம் மெசேஜ் வேணுமோ அந்த மெசேஜ் இதில் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? மேக்ஸிமம் லென்த் மினிமம் லென்த் கண்டிப்பாக 10 இருக்கணும். அப்படின்னா 10 டிஜிட் தான் அவங்க டைப் பண்ணணும் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? இதை நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, உங்களுக்கு காண்டாக்ட் நம்பருக்கும் ரிக்வயர்ட் மெசேஜ் கால் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் லெட்டர்ஸ் டைப் பண்ணேன்னா காண்டாக்ட் மஸ்ட் பி நியூமரிக்னு வந்துடும். சரிங்களா? இன்கேஸ் நான் நம்பர் டைப் பண்ணுறேன்னா 1 2 3 4 5 6 7 8 9 9 டிஜிட் மினிமம் லென்த் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எரர் வேலிடேஷன் நடந்துருது. அதுக்கப்புறம் இன்கேஸ் நான் 11 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லென்த் எனக்கு எரர் வந்துருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மின் அண்ட் மேக்ஸோட லென்த் ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆகிருக்கு. சரிங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக எல்லா வேலிடேஷன் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன், எனக்கு சப்மிட் ஆகாது. ஏன்னா இத்தனை எரர்ஸ் எனக்கு இருக்குது இதில் வேலிடேஷனில். பாருங்கள், நேம் ராம், டேட் ஆஃப் பர்த் 01, இமெயில் ஐடி ராம் அட் ஜிமெயில் டாட் காம். ஓகேங்களா? பாஸ்வேர்ட் 1 2 3 4 5 1 2 3 4 5. ஓகேங்களா? மேபி நான் இங்கே தப்பாக டைப் பண்ணியிருக்கேன் பாஸ்வேர்டு 2 3 4 5. பாஸ்வேர்ட் கரெக்டாக இருக்குது. அண்ட் தென் ஃபோன் நம்பர் கரெக்டாக டைப் பண்ணிட்டேன். ரெஜிஸ்டர் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் மெசேஜ் எனக்கு வந்திருக்கும். சரிங்களா? இந்த சப்மிட் மெசேஜில் நான் இந்த வீடியோவில் சப்மிட்டோட நான் முடிச்சிருக்கேன், அலர்ட் பாக்ஸோட முடிச்சிருக்கேன். இன்கேஸ் ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த அலர்ட் பாக்ஸுக்கு பதிலாக நாம் இந்த ஃபார்மில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஜேக்வரி அஜாக்ஸ் மெத்தட் மூலிமா டேட்டா பேஸ்க்கு பாஸ் பண்ணி நம்ம சேவ் பண்ணி நம்ம ரியல் டைம் ப்ராசஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கீழே நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.